ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு சீனிலுமே ட்விஸ்ட் அதிகமாக வச்சிருக்கிற மூவிஸ் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நீங்க நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆன இன்ஸ்டாண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல நம்ம மூவிஸ் இங்கெல்லாம் கொடுப்போம். ஸோ மிஸ் பண்ணாம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போற டிஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோ குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லா அபீடிங் சிட்டிசன். 2009ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. இந்த படத்தை நம்ம ஜெரார் பட்லர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை கிளாஸ் ரிவெஞ்ச் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலியை ஒருத்தன் கொண்டுருவான். நம்ம ஹீரோ ஜெயில இருந்துட்டு அந்த வில்லனை எப்படி அழிவாங்கிறாருங்கிறதா இந்த படத்தோட கதை. மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம த்ரில்லிங் அண்ட் ட்விஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். வேற லெவலான சீனான படம். பாக்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் வாட்ச் ஆன மூவி. You're dead. We're gonna lock the city down, put an armed cop on every corner. He's in jail because he wants to be in jail. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சைட் மேன். 2006ல ரிலீஸ் ஆன ஹீஸ்ட் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு டீமை சேர்த்து ஒரு பேங்கை பயங்கரமா கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்ணுவாரு. அதை அவர் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதை. படத்தோட ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு செம்மையா பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஜெயில இருந்து நாங்க எப்படி ஒரு பேங்க் ராபரியை பக்காவா பண்ணலாம்னு ட்ரை ஸ்டார்ட் பண்ற சீன்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. பாக்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் வாட்ச் ஆன மூவி. Your Honor, you know about this hostage situation. What's it to do with you? Well, I need to be assured that certain interests are protected. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷட்டர் ஐலாண்ட். 2010ல ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல ஹீரோவா நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோவும் ஹல்கா வந்து கலக்கன நம்ம மார்க் ரஃபலோ தான் நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மென்டல் அஃபெக்ட் ஆன சைக்கோசனா ஷட்டர் ஐலாண்டுங்கிற ஒரு தீவுல ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஜெயில இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சிடுறா. ஆனா அவன் அந்த தீவுலதான் இருக்கா. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டிடெக்டிவா இருப்பாரு. அவரையும் அவரோட ஃப்ரெண்டான மார்க் ரஃபலையும் வர சொல்லி தேட சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோ அதோட ஒரு பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டாரா இந்த படத்தோட கதை. படத்தோட கிளைமேக்ஸ்ல செம்ம ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கே வேற லெவலா இருக்கும். படம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். பாக்கலாம், நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் வாட்ச் ஆன மூவி. This is the orderlies. They couldn't possibly know. Everyone. You do understand that they can't let. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ். 2005ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. இந்த படத்துல நம்ம ஜேசன் சேத்தம் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு டெரிய ஆபீசரா இருப்பாரு. போலீஸோட சேர்ந்து கொள்ளையடிக்கிற டீம் ஒருத்தவங்க பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம ஹீரோட டீம் அந்த கொள்ளையடிக்கிற டீம் எப்படி பிடிக்கிறாங்கிறதும் அதுக்கடைய நடிக்க ட்விஸ்டான சீன்ஸ் தான் படத்தோட கதையா கொடுத்துருப்பாங்க. மூவி பாக்கிறதுக்கு செம்ம த்ரில்லிங்காகவும் செம்ம ஆக்ஷனாகவும் போயிட்டு இருக்கும். பாக்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம ஜேசன் சேத்தம் அவர் கண்டியா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூவி ஆபீசர் அப்படிங்களுக்கு கண்டிப்பா பாருங்க. Wir haben sie direkt an uns vorbeilaufen lassen. Da läuft zurzeit eine Geiselnahme in der American Global. நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர். 2017ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, டெரரிஸ்ட் நிறைய இடத்துல பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பொண்ணு ஒரு பாம்பு பிளாஸ்ட் இறந்து போயிறாங்க. இதுக்காக நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. என்னன்னா, ஒட்டுமொத்தமா டெரரிஸ்ட் குரூப்பே அடிக்கணும்னு கிளம்புவாரு. நம்ம ஹீரோ அந்த டெரரிஸ்ட் குரூப் அழிச்சாரா இல்லையா, நம்ம ஹீரோட பொண்ணை கொண்டதுக்கு பழிவாங்கினாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதை. மூவி செம்ம த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கும். முக்கியமா நம்ம ஜாக்கி சானோட ஆக்டிங்கே பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மூவியை நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மூவி லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். Barely on Sunday, more for me Monday. ஃப்ரெண்ட்ஸ், நான் நீங்க சொன்ன மூவிஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் தொடர்ந்து இதுமே நம்ம சேனல்ல மூவிஸ் சொன்னீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்ச ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.